ராஜஸ்தான் ஏற்கனவே சூடாத்தான் இருக்கு. இப்ப தேர்தல் அடுப்ப வேற தூக்கி கொள்ளாது வச்சுட்டாங்களா, திப்பு திப்பு திப்புன்னு தீப்பிடிச்சு எரியுது ராஜஸ்தான். 25ஆம் தேதி 200 சீட்டுக்கால ஓட்ட குத்துங்க எசமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த 200ல யாரு 101 மொய்ய வைக்கிறாங்களோ அவங்க அந்த முதலமைச்சர் சீட்டுல கைய வைக்கலாம். 101 யாரு வைக்கிறாங்களோ. ஆனா இப்ப கரண்ட்ல அங்க இருக்கிறது காங்கிரஸ், ஆனா ராஜஸ்தான்ல கரண்ட் சாக்கடிச்ச மாதிரி கிடக்கிறது பாசாக்க சொல்றாங்கப்பா. ஆனா அதையும் இப்ப காங்கிரசுக்குமே கிட்டத்தட்ட அந்த நிலைமை தானு வைங்கல, அதாவது எந்த நேரத்தில் தூக்கி அடிக்கும்னு தெரியாது. ஏன்னா அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தொடர்ந்து 2 டைம் அது அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவா ஒரே கட்சி இருந்ததா வரலாறே இல்லையா. இப்ப அங்க ஜெயிக்க போறது ராசாவா ராணியா பாப்போமா. உங்கள் கடையை எங்கும் கொண்டு செல்லுங்கள், வந்தாச்சி ஒன் மேன் ஷாப். தொடர்புக்கு 8248 07485. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். பெண்கள் விரும்பும் புதுமையான சமையல் அறை உபகரணங்கள் வாங்க ஸ்பிளண்டோரா கிச்சன். தொடர்புக்கு 944545484. மதியம் நேரம் வணக்கம், இது மதியம் தர்பாடா குத்தடி குப்பி. ராஜஸ்தான் எலெக்ஷன் உண்மையிலே ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா எப்பயுமே எலெக்ஷனை கண்டு போட்டி போற கட்சியை தான் பயப்படும். ஆனா இந்த தடவை சர்வே எடுக்கிறவங்களே சங்கடமா இருக்கிறாங்க, அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு இந்த கால்குலேஷன். யாரு வருவா யாரு வரமாட்டா. இப்போ தமிழ்நாட்டுக்கு ராஜஸ்தானுக்கு இடையில ஒரு பயங்கர சிமிலாரிட்டி உண்டு. தமிழ்நாட்டில் எப்படி திமுக அல்லது அதிமுக இது வரைக்கும் அப்படித்தான இருந்துட்டு வந்துச்சு, இப்பயுமே எதிர்கட்சினாலும் அது அவங்க தான், ஆளுங்கட்சினா அது இவங்க தான் அப்படின்னு வந்து முடிவாயிட்டாங்கன்னு வச்சுங்க. அதே மாதிரியே ராஜஸ்தான்ல பாஜக இல்லாட்டி காங்கிரஸ் இந்த ரெண்டை தவிர வேற யாரும் உள்ளேந்து, எப்படி தமிழ்நாட்டில் வெளியிலேருந்து யாரும் உள்ள வர முடியாதோ அதே மாதிரி ராஜஸ்தான்ல உள்ளேந்து யாரும் வெளியில வர முடியாது, தலையே தூக்க முடியாதுன்னு வைங்களேன். முழுக்க முழுக்க தேசிய கட்சிகள் மாறி மாறி ஆண்ட ஒரு மாநிலம் தான் ராஜஸ்தான். இப்போ கடைசியாக 2018 காங்கிரஸ் ஜெயிச்சது. காங்கிரஸ் வந்து 100க்கு மேலே எடுத்தது, அவுட் ஆஃப் 200 100க்கு மேலே எடுத்தது. இந்த அவுட் ஆஃப் 200 சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது பார்லிமெண்ட்டில் 2019 பாஜக ஜெயிச்சிருக்கு நாடாளுமன்ற எலெக்ஷனில். 2019 பயங்கர ஸ்வீப்னு வைங்களேன் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. 2018 இருந்தும் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, இருந்ததுக்கு அப்புறமும் அவங்க தான் அந்த 25 சீட்டை வந்து அதிகபட்சமாக ஜெயிச்சிருக்காங்கன்னு வைங்க, அது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும் இப்போ. ஆனா அதுக்கு முன்னாடி 2018 எலெக்ஷன் நடந்தப்பதான் வசுந்தரா ராஜே இருக்காங்கல்ல அவங்க இது பாஜக சார்பா முதல்வரா வேற உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்கள தூக்கி வெளியில தள்ளி கதவை சாத்தி போயிட்டாங்க. போதும் நீங்க ஆண்டது போதும், எங்களுக்கு இது இனிமே நீங்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தது, ஐயா இவர் கலாட் இருந்தாப்புல. அப்ப கலாட் இருந்தப்ப இதே சம்பவம் அவங்க வசுந்தரா ராஜே பண்ணாங்க. இப்படி மாறி 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 வந்துகிட்டு இருக்கப்போ இந்த சமயத்தில் கருத்து கணிப்பு எடுத்தா ஒவ்வொரு கருத்து கணிப்புமே அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, என்னடா இப்படி சொல்லியிருக்காங்க என்னடா நடக்க போகுது. ஏன்னா யாருக்கு எதுவுமே தெரியாது, 2வது டைம் ஒருவேளை இப்போ காங்கிரஸ் உள்ள வந்துட்டா அது இந்தியன் ஹிஸ்டரியில் வரும். இந்தியா இது வரைக்கும் நடந்த அந்த எலெக்ஷன் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அதில் மிகப்பெரிய ஒரு மார்க்காக வந்து அவங்க அட்டையா லேபிள் அடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரியை அதுக்கப்புறம் உடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவங்க அந்த மாதிரி வர்றதுக்கு என்னென்ன வேலையோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 சைட்லேயுமே ராஜஸ்தானில் இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பாஜகவாக இருக்கட்டும் 2 சைட்லேயுமே உள்ள பயங்கர பிரச்சனை. அவங்க நேரடியாக போட்டி போடுறது வந்து பாஜக காங்கிரஸ்ன்னு கிடையாது, இந்த பக்கம் வசுந்தரா ராஜே இந்த பக்கம் அசோக் கெலாட். இப்போ வசுந்தரா ராஜே வந்து பாஜக பூரா சப்போர்ட் பண்ணுச்சா கிடையாது, அவுட் 2018 அவுட் ஆனாங்கல்ல, அவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் அவங்கள உள்ள அண்டவே விடலை, ஓரமாகவே ஒதுக்கி வச்சுருந்தாங்க வசுந்தராஜா. உண்மை இது, அந்த மாநிலத்துக்கு வேற ஒரு தலைவரை போட்டாங்க, சதீஷ் புனே சம்திங் யாரோ ஒருத்தரை போட்டாங்க, கஜேந்திர சிங்கை தான் முதல்ல போகிறதா இருந்தது. ஆனால் அவங்க போகிறப்ப வசுந்தரா ராஜே முடியாது அதெல்லாம் செட் ஆகாது, அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நீங்கள் துண்டா காணும் துணியாக காணும் தேட வேண்டியது இருக்கும், அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சதீஷ் அவங்கள போட்டாங்க. மாநிலத்துக்குள்ளே ராஜஸ்தான் மாநிலத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு, வாலண்டியராகவே ஒதுக்கி வச்சாங்கன்னு வைங்கள. அது எப்படி வந்து எப்பயுமே பிஜேபியில் அது ஒரு இது எழுதப்படாத விதி, இதுக்கு முன்னாடி பாப்புலராக இருந்தவங்களெல்லாம் அப்படியே தள்ளி 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 வச்சிருவாங்க, அவங்கள வந்து பல்புக்கு கீழே கொண்டாந்து வைக்கவே மாட்டாங்கன்னு வைங்கள, ஓரமாக விட்டுருவாங்க. அதே மாதிரியே வசுந்தரா ராஜாவையும் ஓரம் கட்டலாம்
அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் வசுந்தரா ராஜேக்கு இருந்த வாய்ஸு அவங்கள மறுபடியும் விரட்டி விட்டுருச்சு. எப்பயுமே எதிர்கட்சிக்காரன் தானே டம்மி, அதை அவங்கள டம்மி ஆகிறதுக்காக அடிப்பாங்க. ஆனால் சொந்த கட்சிக்காரங்களே அவங்கள டம்மி ஆக்கிறதுக்காக இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன். ஆனால் அவங்களுக்கு இருந்த சப்போர்ட் அவங்க கையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்ல முக்காவாசி அவுட் ஆஃப் 200 தேர்டு மூணில் ஒரு பங்கு அவங்க கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நல்ல வாய்ஸ் உள்ள ஒரு ஆள் லோக்கல், அதனால அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. கடைசி ஒரு 4-3 மாதத்துக்கு முன்னாடி அவங்கள எங்கேயுமே சேர்க்கலையே, வேட்பாளர் பட்டியல் விட்டப்போ கூட அவங்க பேர் கூட வரல, அவங்க சைடு வேட்பாளர்கள் பேர் விட்டுருக்க, முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் அவங்க பேரே வரல. அது பயங்கரமாக ரிவர்ட் ஆகி எல்லாம் கொதிச்சு போய் மேலே ரிப்போர்ட்டு கொடுத்து அவங்க தயவு இல்லாமல் நாம் அங்கே உள்ளே உட்கார முடியாது அப்படின்ற ரிப்போர்ட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க அது கடுத்த ரிப்போர்ட்டில் அவங்களுக்கு வேண்டிய ஆளுகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் அவங்களோட ஆளுங்க அத்தனை வேட்பாளர்கள் லிஸ்ட்டையும் எடுத்து போட்டாங்க. வசுந்தரா ராஜேவுக்கும் ராஜஸ்தான் மக்களுக்கும் உண்மையிலேயே ஒரு கனெக்ட் இருக்குது. ஏன்னா இவங்க என்னதான் வந்து வேற ஓம் பிர்லா ஐயா இருக்கார்ல சபாநாயகர், அவரை கூட கொண்டாந்து இங்கே ஏதாவது வேலையை பார்க்கலான்னு நினைச்சாங்க, ஒன்றுத்துக்கும் ஆகாதான். ஏன்னா அவங்கெல்லாம் மேலே இருக்கிறவங்க, அவங்க யாருக்குமே கீழே மக்களோட அந்த கனெக்ட் கிடையாது. அந்த மக்களோட கனெக்டை வசுந்தரா ராஜே ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருந்தவங்க எப்படிப்பா 2018 தோத்தாங்க, காரணம் இல்லாமலாம் இருக்குது, அது வேறு. அதே மாதிரி இது பாஜகக்குள்ளே மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அது கிடையாது. இந்த பக்கம் காங்கிரஸுக்கு பார்த்தோம்னா இதுக்கு உழைச்சவர் இப்போ 2018 எப்படி அசோக் லட்டா என் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சச்சின் பைலட் ரத்தம் சிந்தி உழைச்சது. 1 வருஷம் 2 வருஷம் உழைப்பில் 5 வருஷம் உழைப்பு. ஏன்னா 2013 அங்கே அடித்து காலி பண்ணப்போ நாம் மறுபடியும் பிடிச்சி மேலே எந்திரிச்சு வந்து நிற்கணும் அப்படின்னு அவரை வந்து மாநில தலைவராக போட்டாங்க சச்சின் பைலட். அவரை இறக்கி விட்டு நீ எல்லா வேலையும் பாரு, என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது, அடுத்த எலெக்ஷன்ல நாம யாருன்னு காமிக்கணும். அதுக்காக அவர் செஞ்ச வேலைகள் 5 வருஷம் பூரா மனுஷன் பறந்துட்டு 2018 நினைச்ச மாதிரியே ஜெயிச்சிருச்சு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி அவரால் உட்கார முடியல, அசோக் லாட்டை தான் உட்கார வச்சாங்க. அவரை உட்கார வச்சாங்க, அவரை உட்கார வச்சது கூட பரவாயில்ல, ஆனால் தான் வந்து எங்கே வந்து டவுன் பண்ணுறாங்களோ தன்னை அப்படின்ற ஒரு நினப்பு அவருக்கு மாநிலத்துக்குள்ளே இருந்தது. ஏன்னா இவர் சச்சின் பைலட்டு ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ், அதாவது இவ்வளோ வேலை பார்க்குறான் கட்சிக்காக இவ்வளோ உழைக்கிறான் அது அப்போ க்ளோஸாக இல்லாமல் எப்படி இருப்பாங்க. அந்த இடத்துல தான் சச்சின் பைலட்டு டைவர்ட் ஆனப்பில் கிட்டத்தட்ட 2020 எங்கே காங்கிரஸ் ஆட்சி கவுந்துருமோ ராஜஸ்தான் அப்படின்ற ஒரு நிலைமையே வந்துருச்சு. ஏன்னா ஓப்பனாகவே அடிச்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அதாவது சொந்த கட்சி ரூலிங் பண்ணுது, ரூலிங் பார்ட்டி நமக்கு நம்மளோட ஆளுங்க, நம்மளோட ஆளுங்களையும் எதிர்த்து சில வேலைகளை அவர் பார்த்தார், சில வேலைகளை அவர் பார்த்தார். இந்த இது அந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனது, அதுக்கப்புறம் இன்னும் சில பல விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் மனுஷன் பயங்கரமாக எதிர்த்தார். மேலோட முடிவே பண்ணிடுச்சு, அவ்வளோதான் நம்மளை மொட்டையாக போகிறாங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு. இந்த லட்சணத்தில் அசோக் லட்டாயா ஒரு அறிக்கை வேறு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, எனக்கு என் ஆட்சி இப்போ இருக்குது, காங்கிரஸ் ஆட்சி இப்போ இருக்குன்னா அதுக்கு காரணம் வசுந்தரா ராஜே தான். அந்த பக்கம் அந்த அம்மா முழிக்குது, என்னடா ஏவா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நான் ஏற்கனவே என்னைய வந்து ஒரு மாதிரி பார்க்குறேன், இதில் இதை வேற நீ செய்யறியா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா. எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை. அதை பிடிச்சிக்கிட்டு சச்சின் பைலட்டு இவருக்கு தலைவர் சோனியா காந்தி நினச்சிட்டு இருக்கீங்க, கிடையவே கிடையாது, வசுந்தரா ராஜேயோட விசுவாசி இவர் அப்படின்ற மாதிரி சச்சின் பைலட் நேரடியாகவே அடித்தாருன்னு வைங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தில்லு முள்ளுகள் தள்ளு முள்ளுகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் அந்த ஆக்சுவலி இப்போ அவங்க கையில் எடுத்திருக்க மாடல் கர்நாடகா மாடல், எலெக்ஷன் பேஸ்டு கர்நாடகா மாடல். எப்படி அங்கே சித்தராமையாவும் டிகே சிவகுமாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்களோ, தயவு செய்து நீங்களும் ஒன்றா ஒர்க் பண்ணுங்க, மேலே கூப்பிட்டு வச்சு இவர் கே சி நாராயண, அப்புறம் இவர் மல்லிகார்ஜுனாக்கு, ஐயா ராகுல் காந்தி, இவங்க எல்லாரும் உள்ள கூப்பிட்டு வச்சு அவருக்கு சமாதானம் 2-4 மணி நேரம் பேசியிருக்கா. அப்படி உள்ள என்ன பேசுனாங்கன்னு தெரியல, ஆனால் இதுவாக தான் இருக்கும். அதாவது ஆட்சி வந்து கட்சி எந்தும்பாங்களா, அந்த மாதிரி ஸ்டேட்டு வந்து ஸ்டேட்டு கண்ட்ரோல் எந்த அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏதோ பிரிச்சிருக்காங்க. இல்லை அப்படின்னா நேஷ்னல் லெவலில் பெரிய அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம் சச்சின் பைலட்டுக்கு. அதாவது எப்படின்னா அடுத்த தடவை இந்த தடவை தேர்தலில் ஒருவேளை ஜெயிச்சுட்டா இந்த தடவையும் முதலமைச்சர் ஐயா அசோக் லாட்டு தான்,
அது அவர் முதலமைச்சராக இருந்தாலும் ஆனால் உனக்கும் வந்து வெளியில் தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இப்போ இவர் சச்சின் பைலட்டுக்கு கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் 210% 20 தொகுதியில் சொந்த செல்வாக்கு உண்டு. அவர் நினச்ச தனியாக நின்று எதிர்கட்சியாகவே இருக்கலாம். உண்மையிலே அவர் தனியாக பிரிஞ்சு வந்தான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு கோபத்தில் நான் நிற்கிறேன் அப்படின்ட்டார்னா அவர் தயவு இல்லாமல் யாரும் இங்கே முதலமைச்சர் சீட்டில் உட்கார முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க சர்வே எடுத்திருக்காங்களே, அதான் பெஸ்ட்டு முதலமைச்சராக நீங்கள் யார் எதிர்பார்க்குறீங்க? இவர் இது வரைக்கும் முதலமைச்சராக இருந்ததில்லை, இவர் வந்து துணை முதல்வராக இருந்திருக்காருன்னு வைங்க. இவர் ஒரு வேலை, அதான் அந்த லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது அசோக் கலாட் ஐயா தான், ரெண்டாவது இருக்கிறது வசுந்தரா ராஜே தான், மூணாவதா மாநிலத்திலேயே மூணாவதா இருக்கிறது சச்சின் பைலட், நாலாவதா தான் கஜேந்திர சிங் வர்றாப்புல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பிரச்சாரங்களை முடிச்சிட்டாங்க. காங்கிரஸ் பயங்கரமாக வாக்குறுதி கொடுத்துருக்கு, பாஜகவும் ரொம்ப பயங்கரமான வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் ஆளாளுக்கு எவ்வளவு திட்டணுமோ எல்லாத்தையும் திட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ மறுபடியும் அதாவது அந்த சைக்கிளே தான் ரிப்பீட் ஆக போகுதா, இல்லை அந்த சைக்கிளை பிரேக் த்ரூ பண்ணி மறுபடியும் காங்கிரஸ் போய் உள்ள உட்கார போகுதா? ஆனால் காங்கிரஸ் உட்கார பாஜக உட்கார்றதுக்கான வாய்ப்புகளும் அங்கே அதிகன்றாங்க, ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ வசுந்தரா ராஜாவை தூக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு பயங்கர எண்ணம் ஒரு குரூப்புக்கு இருக்கு, அவங்க போய் உட்காரணும். ஏன்னா இந்த தடவையும் ஒருவேளை வசுந்தரா ராஜே தோத்துட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவங்க இதை காட்டியே அந்த அம்மாவை உள்ளே சேர்க்க மாட்டாங்க, கொடுக்கறதுக்கான மரியாதை கொடுக்கறதுக்கான வேலையே இல்லை. ஆனால் இதுதான் நம்மளோட கடைசி சான்ஸு அதை ஒட்டு மொத்தமாக ஒழிக்கிறதுக்கு பாஜகவா ராஜஸ்தான்லேருந்து அப்படின்னு காங்கிரஸ் கங்கணம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரில் எப்படி அதை இவங்க பொதுவாக வந்து இன்னும் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கும் தான் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஆனால் கட்சிக்குள்ளேயே ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பிரச்சனை அப்படின்றப்போ இந்த பிரச்சனை காங்கிரஸ் இருந்ததை பேசி சால்வ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ஆனால் வசுந்தரா ராஜேவை வேறு வழி இல்லாமல் தான் கொண்டாந்து உள்ளே வச்சுருக்காங்க. அந்த அம்மாவை பகைச்சா பாஜகவை புதைச்சோன்னு ஆகிப்போச்சு இல்லை, அப்படித்தான் அதில் கணக்கு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நன்றி.